இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் சொத்து பிரச்சனை தீர்வதற்கு, அதாவது நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சொத்தில் வந்து பாகம் பிரிக்கிறதுக்கு அல்லது அந்த சொத்துக்களை யார் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத வெறுப்புகள், தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள் இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி நீண்ட நாட்களாக, நீண்ட மாதங்களாக அல்லது நீண்ட வருடங்களாக இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள் இருந்து ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு வைங்களே, அந்த மாதிரி உள்ள குடும்பத்தில் யாருக்கு பிரச்சனை வருதோ அந்த குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நாட்களில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வாழ்க்கையில் ஏறுமுகம் காணணும் அப்படின்னா ஆறுமுக வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருந்துகிட்ருக்குது. அந்த வகையில் வந்து அந்த எல்லாம் வல்ல ஆறுமுக பெருமானை, முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை நாட்களில் அல்லது சஷ்டி திதிகளில் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கணும். அப்படி வழிபாடு வச்சுக்கும் பொழுது ஒரு வேல் வாங்கி, முருகப்பெருமானுடைய வேல் எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரியான ஒரு சிறிய அளவில் வந்து உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு உலோகத்தில் வேல் வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில். அந்த வேலை வந்து தொடர்ந்து 3 வாரம் அல்லது 6 வாரம் இதே மாதிரி செவ்வாய் வியாழக்கிழமை நாட்களில் 3 இடத்துல பொட்டு வச்சு முருகப்பெருமானுடைய படத்தை பக்கத்தில் வச்சு வழிபாடு வச்சுக்கலாம். தொடர்ந்து 6 வாரம் இந்த மாதிரி வழிபாடு பண்ணும் பொழுது அசைவ உணவுகளை தவிர்த்து பெண்களை அதிகமாக மதித்து வழிபாடு வச்சுக்கணும். 6வது வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கடுத்து வரக்கூடிய 27 நாட்களுக்குள்ளாக அந்த வேலை எடுத்துகிட்டு திருச்செந்தூர் போகணும். திருச்செந்தூரில் கடலில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே கடலில், அதாவது சூரியனை பார்த்து காலையில் வந்து 6 மணிக்குள்ளே அல்லது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக இதே மாதிரி வியாழக்கிழமை அதிகாலையில் குளிச்சுட்டு அந்த வேலை கடலில் விட்டுட்டு அதற்கப்புறம் யாருக்கு அந்த பிரச்சனை தீரணுமோ அந்த நபரை நினச்சி, உதாரணமாக உங்கள் சகோதரர் உங்களுக்கு வந்து உங்களை புரிஞ்சிக்காமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார்னு வைங்களே, அந்த சகோதரரை நினச்சி எனக்கு சமாதானம் கிடைக்கணும், சங்கடம் விலகணும் அப்படின்னு சொல்லி 3 முறை முக்கில் போட்டு சூரிய பகவானை பார்த்து ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் நாளி தீர்த்தம் எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் முருகப்பெருமானுடைய தரிசனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டைகளும் சச்சரவுகளும் தானாகவே விலகி சமாதானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அந்த மாதிரியான ஒரு சமாதானம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற பாக்கியவான்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வணங்கி பிரார்த்தனை செய்து உங்களுக்காக நான் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.